திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு அருகே ஆயத்தூர் ஏரியில் விதிகளை மீறி மணல் அள்ளப்படுவதாகவும், எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக கிராம மக்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவிற்கு கிடைத்த தகவலை அடுத்து தலைமை செய்தியாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் களத்திற்கு சென்றனர். முதலில் பண விநியோகம் செய்வது உண்மையா என தெரிந்து கொள்ள கிராம மக்களிடம் சாதாரணமாக கலந்துரையாடுவது போல் செய்தியாளர் ராஜேஷ் கள ஆய்வு செய்தார். அப்போது கோவிலில் வைத்து ஒரு ரேஷன் கார்டுக்கு தலா 1500 ரூபாய் பணம் விநியோகம் செய்யப்படுவதாக கை நீட்டி பணம் வாங்கிய பெண்ணே ஒப்புக்கொண்டார். 1500 என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? அவங்க கார்டு எடுத்து கொடுத்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க பணம்? நான் இல்லப்பா. எவ்வளவு மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? மத்தவங்களும் ஏதோ 1500 பணம் கொடுத்தாங்களா? நான் வாங்கலையா? நீங்க 2000 வாங்கினீங்கன்னு சொன்னாங்களே. அதேபோல இன்னொரு முதியவரும் ஏரியில் விதியை மீறி மணல் அள்ளுவதை எதிர்த்து கேட்க கூடாது என்பதற்காகவே நாய்க்கு இறை போடுவது போல பணத்தை தூக்கி போடுவதாக யதார்த்த நிலைமையை ஆதங்கத்துடன் விவரித்தார். அத்தோடு ரேஷன் கார்டுக்கு மட்டுமல்லாமல் ஊரிலுள்ள கோவில் புனரமைப்பு பணிக்கும் 1,00,000 ரூபாய் பணம் தருவதாக இகேகே நிறுவனம் உறுதியளித்ததாக தெரிவித்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்தார். 24 ஏரியா எங்கெங்க ஏரிக்குதோ ரோட்டுக்கு மண்டி எடுத்துக்கன்னு விட்டுக்கிறாரு. நாங்களாம் எங்களால் முந்தி வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். அது ஒன்றும் நடக்கலை. அது நடக்காத பட்சத்துக்கு கிடைக்கிறதையாவது வாங்கி போடணும். அதெல்லாம் கோயிலுக்கு எதனா கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாட்களாக சுற்று வட்டார கிராம மக்களை அழைத்து அங்காள பரமேஸ்வரி கோவிலில் வந்து பணம் விநியோகம் செய்யப்படுவது உண்மைதான் என்பதை தெரிந்து கொண்ட செய்தியாளர் குழு நேரடியாக கோவிலுக்கு சென்றது. அங்கு சிலர் சேரில் அமர்ந்து கொண்டு வரிசையாக கிராம மக்களை நிற்க வைத்து ரேஷன் கார்டுகளை சரிபார்த்து பணம் விநியோகம் செய்ததும் கையும் களவுமாக சிக்கியது. எதற்காக பணம் கொடுக்கிறீர்கள் என செய்தியாளர் ராஜேஷ் மைக்கை நீட்டியதும் வெள்ளை வேட்டி சட்டை மாலை போட்டு அமர்ந்திருந்த ஒருவர் கோவில் திருவிழாவுக்கு வரி வசூலிப்பதாக வாய் கூசாமல் போய் பேசினார். பக்கத்தில் தெனாவட்டு போஸ் கொடுத்த இன்னொருவரும் சொல்லி கொடுத்தது போல அதே மாதிரி கோவிலுக்கு வரி வசூல் செய்வதாக கூறினார். இப்படி மாறி மாறி பொய்களை அவிழ்த்து விட்ட இருவரும் தான் ஆயத்தூரில் பெரிய தலைக்கட்டுகளாம். 1000 ரூபாய் வாங்குறா வீட்டுக்கு? ஆமா, மாரியம்மன் திருவிழா. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பண விநியோகம் செய்ததற்கான வீடியோ ஆதாரங்களும் நேரடி வாக்குமூலங்களும் செய்திக்குழுவிடம் இருப்பதை தெரிந்து கொண்ட அந்த பெரிய தலைக்கட்டு கும்பல் ஒன்றாக சேர்ந்து செய்திக்குழுவினரை சிறை பிடித்தது. எப்படி ஊருக்குள் வந்து வீடியோ எடுப்பீங்க என பொங்கியதோடு எடுத்த வீடியோக்களை டெலிட் செய்ய சொல்லி சுற்றி கையை முறுக்கிக் கொண்டு அச்சுறுத்தினர். எடுத்த வீடியோவை டெலிட் செய்யாமல் இடத்தை காலி செய்யக்கூடாது என்ற அளவுக்கு மிரட்டிய அந்த தலைக்கட்டு கும்பல் செல்போன் கேமராவை பறித்து வைத்துக் கொண்டது. கூட்டத்தில் சிலர் போதையிலும் இருந்த நிலையில் செய்தி குழுவினருக்கு ஆபத்து சூழ்ந்திருந்தது. செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் மணல் மாஃபியா கும்பலிடம் சிக்கிக்கொள்ள ஓட்டுநர் குணசேகரன் தான் சமயோஜிதமாக செயல்பட்டு அங்கு நடக்கும் அராஜக சம்பவங்களை வீடியோ எடுத்தார். மறுபக்கம் மதுரவாயல் நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவைத்தார்.
சுமார் 45 நிமிடங்கள் செய்திக்குழுவை சிறைப்பிடித்து வைத்த மணல் மாஃபியா கும்பல் ஆபாசமாக பேசி ஒளிப்பதிவாளர் மீதும் தாக்குதல் நடத்தி எல்லை மீறி நடந்து கொண்டனர். இதனிடையே தகவல் கொடுத்த 15 நிமிடத்திலேயே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்ததும் செய்திக்குழுவினரை விட்டுவிட்டு மணல் மாஃபியா கும்பல் தெரித்து ஓடிவிட்டது. என்ன நடந்தது என சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய போலீசார் செய்திக்குழுவினரிடம் புகார் எழுதி வாங்கிக் கொண்டதோடு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திருவள்ளூரிலிருந்து வேப்பம்பட்டு வரை அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக ஐயத்தூர் ஏரியிலிருந்து 50.625 கனமீட்டர் அளவுக்கு மணல் அள்ளிக்கொள்ள சாலை பணியை ஒப்பந்தம் எடுத்த இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்திற்கு 5 மாதத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது. சுமார் 200 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன ஆதாரமாக இருக்கும் ஐயத்தூர் ஏரியிலிருந்து மணல் அள்ள மாவட்ட நிர்வாகம் கொடுத்த அனுமதிக்கே கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் ஒப்பந்த நிறுவனம் அனுமதியை மீறி இஷ்டத்துக்கு ஜேசிபிகளை இறக்கி மணல் அள்ளி ஏரியை கூறு போட்டு வைத்திருக்கிறது. ஏரியின் நாலா பக்கமும் தோண்டி எடுத்து மணல் அள்ளுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக ரேஷன் கார்டுக்கு 1,500 ரூபாய் பணம் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. ஏரியிலிருந்து மணல் அள்ளினால் விவசாய நிலங்கள்தான் பாதிக்கப்படும் என தெரிந்தும் கூட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் சிலர் குழுவாக சேர்ந்து கொண்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து டீல் பேசி 20 லட்சத்திற்கும் மேல் பணம் வாங்கி வீடு வீடாக விநியோகம் செய்து வாயை அடைக்க முயன்றதும் தெரிய வந்துள்ளது. ஆகையால் விதிகளை மீறி மணல் அள்ளும் ஒப்பந்த நிறுவனம் மீது மட்டுமல்லாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு நீர் ஆதாரத்தை கூறு போடும் ஊர் பெரிய தலைக்கட்டு கும்பல் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.